கொடுமன ஆராதனை ஆரம்பித்த போகிறோம். மனவாட்டி வந்து கொண்டிருக்கிறபடியால் நாம் எல்லாருமே தயவு செய்து வேணும் என்று கையில் இருக்கிறதான பாட்டுத்தாளில் முதலாவது பாடலை நாம் பாடுவோம்.
செய்வது நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் அல்லவோ
கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையும் அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாய் கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவளிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படி ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கு ஏற்று துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய் கர்த்தர் தாம் மனுஷன் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷன் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவார் என்றார். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகுப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். எபேசியர் 5:22 முதல் மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிற போல் புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்தவுக்கு கீழ்ப்படுகிறது போல் மனைவிகள் தங்கள் சொந்த புருஷருக்கும் எந்த காரியத்திலையும் கீழ்ப்படித்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் புதையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் நம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாய் பாவித்து அவர்களில் அன்பு பெற வேண்டும். தன் மனைவியில் அன்பு பெறுகிறவன் தண்ணீர் தான் அன்பு பெறுகிறான். தன் சொந்த வம்சத்தை பயத்தவன் பொருளும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல் ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவைகளாகவும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களுமாய் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் சேர்ந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையின் பற்றியும் சொல்கிறேன். எப்படியும் உங்களில் அவன் அவன் தன்னிடத்தில் அன்பு வருவது போல் தன் மனைவியிடத்திலும் அன்பு வரு கடவன் மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவர். 1 பேதுரு 3:7 அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவராயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிலை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைந்து உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையிலும் இணையதும் பெற்றது. இப்படி பூர்வத்தில் தேவனத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாத இருப்பீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவர் வலுவீன பாண்டமாய் இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராத அடிக்கி நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்கள் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவரான அப்படின்னால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-8 நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவளுக்கு புத்தி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானை கல்யாணம் வந்தது அவளுடைய மனைவி தன்னை ஆயுத்தப்படினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தம் அவளுடைய நீதிகளே. இன்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியாவதின் கல்யாணம் இருந்தது அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுகின்றார். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னார். இங்கிலீஷ்
ஆங்கில பாடலை நாம் பாடுவோம். Children of God, we have come to the literal marriage.
அருமையான தேவையின் ஜனங்களே, இப்பொழுது நாம் எடுத்திருக்கிற வளமான ஒரு திருமணத்துக்கு நாம் வருகை தந்திருக்கிறோம். ஒரு திருமணத்தை குறித்து பேசுகிறது. பிரகாரமான ஒரு திருமணம் அல்ல, ஆவிக்குரிய ஒரு விவாகம், அது பரலோக விவாகம். இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுகிறதான சமயத்தில் அவர்கள் மாத்திரமே மனமாட்டியாக எடுத்துக் கொள்ளப்படுவார்கள்.
become spiritual, right? And we can't tell that he's coming. எதை நிழலாட்டமாக இந்த எழுத்தின் பிரகாரமாக மனமாட்டியில் நாம் காண்கிறோமோ அதை நாம் பெற்றுக் கொள்வோம் என்றால் நாம் அந்த ஆவிக்குரிய அந்த மனமாட்டியாய் மாற்றப்பட்டு அப்படி வழிகளை எடுத்துக் கொள்ளப்படுவோம். நாம் கடந்து வருவோம் என்றால் when we read verse 20
பெற்றுக்கொள்ளும் போது நாம் எல்லாரும் உடன்படிக்கை செய்கிறோம்.
ஆன வாழ்க்கையே. நீங்கள் பண்ணுகிற உடன்படிக்கையில் உண்மை உள்ளதாய் இருக்கத்தான் வேண்டும். உங்கள் வாழ்க்கை மிகவும் மகிமை பொறிந்ததாய் இருக்கும். அப்படின்றால் தான் உங்களாலும் மகிமை உள்ள வஸ்திரத்தை அறிந்து கொள்ள முடியும். அப்படியென்றால் தான் நீங்களும் ஆவிக்குரிய மனவாட்டியாய் மாற முடியும். Transgressed the covenant.
ஆதாம் உடன்படிக்கையை மீறினான். Yes, in Tamil Bible it is written that Adam transgressed the covenant. தமிழ் வேத புத்தகத்திலே ஆதாம் உடன்படிக்கையை மீறினான் என்று படிக்கிறோம். Because of Adam transgressed the covenant. ஆதாம் உடன்படிக்கையை மீறினபடியால் what happened to him? அவனுக்கு என்ன சம்பவித்தது? He had seven blessings. அவனுக்கு ஏழு ஆசீர்வாதங்கள் காணப்பட்டது. He lost all the blessings. அவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போனான். Yes. If we transgress any covenant, ஏதாவது ஒரு உடன்படிக்கை நீ மீறுகிற நபராக இருப்பாய் என்றால் சகல ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுவோம். We will lose spiritual and material literal blessings. நாம் ஆவிக்குரிய எழுத்தின் பிரகாரமான பொருள் சம்பந்தமான எல்லா சகல ஆசீர்வாதங்களையும் நாம் இழந்து விடுவோம். What is spiritual blessing? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்றால் என்ன? Happiness. Happiness also one of the spiritual blessings. சந்தோஷம் இருக்கிறதே சந்தோஷம் மகிழ்ச்சி அதுவும் கூட ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஜெபத்தின் மூலமாக என்
வாயிலிருந்து என் ஆண்டவரோடு கூட என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் சொல்லுவேன். Now we are seeing so many family. நாங்கள் அனைவரும் குடும்பங்களை பார்க்கிறோம். Husband is complaining about his wife to so many people. புருஷன் ஆனவன் தன்னுடைய மனைவியை குறித்து அநேகரிடம் புகார் சொல்லிக் கொண்டிருக்கிறார். Wife is telling complaining about her husband to so many people. மனைவி தன்னுடைய சொந்த புருஷனை குறித்து அநேக நபரிடம் கம்ப்ளைண்ட் புகார் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் தன்னுடைய வாயோடு கூட உடன்படிக்கை செய்யவில்லை. That's why their life is not glorious. ஆனபடியால் அவருடைய வாழ்க்கை கூட மகிமையாக இருக்கவில்லை. அருமையான தேவனுடைய ஜனங்களே, அருமையான மனமாலனை மனவாட்டியே, make a covenant with mouth. உங்கள் வாயோடு கூட உடன்படிக்கை பண்ணுங்கள். If any mistake comes between us, நமக்குள்ளாக ஏதாவது பிரச்சனை சிக்கல் வரும் என்றால், I will not tempt you. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை செய்தால் உங்கள் வாழ்க்கை மகிமை உள்ளதாக இருக்கும். உங்களுடைய எதிர்காலம் மகிமை உள்ளதாக இருக்கும். நீங்கள் உடன்படிக்கையில் உண்மையாக இருக்க வேண்டும். நாம் யாவரும் கூட நம்முடைய உடன்படிக்கைகளிலே நாம் எல்லாரும் உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும். நாம் பண்ணுகிற ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் உண்மையுள்ளவராக இருக்க கர்த்தர் தாமே நாம் யாவரும் உதவி செய்வதாக. அவர்கள்
asking Sister Jovana Catherine. நான் இப்பொழுது சிஸ்டர் ஜோவனா கேத்தரினிடம் கேட்கிறேன். Are you agreeing to accept Brother Revenue Dave as your lawful husband with your whole heart? சகோதரர் ரெவினோ தேவ் அவர்களை சட்டபூர்வமான புருஷனாக ஏற்றுக்கொள்ள முழு இருதயத்தோடு கூட சம்மதிக்கிறீர்களா? அவர்களும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். In distress and in loss, in strength and in weakness,
strength and in weakness, in wealth and in poverty, in wealth and in or in any situation which the Lord leads us, or in any situation in which the Lord leads us, till death do part us. Till death do us part.
We have a covenant in the presence of God. Brother Ravino Dev avargalum, Sister Jovana Catherine avargalum, Deva samugathil avargal udanpadikai pannikondargal. Yes. Now they have signed in the marriage with the government registers. Adu mathramalla avargal arasanga register le padivettilum avargal thangal kaiyottumil eppattirukkarargal. The whole henceforth today onwards they will be called as husband and wife. அதனால இது நிமித்தமாக இன்று முதல் இவர்கள் புருஷன் மனைவி என்று அழைக்கப்படுவார்கள். Pharisees also came unto him, tempting him, and saying unto him, Is it lawful for a man to put away his wife for every cause? And he answered and said unto them, Have we not read that he which beginning made them male and female, and said, For this cause shall a man leave father and mother, and shall cleave unto his wife, and the twin shall be one flesh. Wherefore they are no more twin, but one flesh. What therefore God hath joined together, let him put us asunder. அனுமதிக்க மாட்டாது. அவர் வரிகளை கணக்கிறவர் எவரும் அவர்
பிரகாரமாக கர்த்தரின் பிரகாரமாக கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக நாம் எல்லாருக்கும் சுதந்திரம் விவாகத்தைத்தார் எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Giving all honor and glory to the God the Father, the Son, the Lord Jesus Christ, and the Holy Spirit, and we all praise God. Illa thudi gana mahimeyum pidavaagiya devanukkum kumaranaaya Yesu Kristukkum parisutha aaviyaan kodutha naam kadare stotram annuvo stotram 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 பாப்பத்திரும் மனதையும் கடந்து தாவிந்த விவாக ஆராதனை மற்றும் நன்மைகளுக்கு ஆசிரமாக்கி தந்தபடி ஆர்வத்து நன்றியோடு சோற்றம் இந்த மணமகன் மகன் உள்ளாவே எவ்வளோ தோற்றத்துக்கு முன்னே நேசித்து ரட்சித்து ஸ்நானம் பண்ணி அபிஷேகித்து இந்த பரிசுத்த வாங்குகள் ஐக்கியத்தில் கொண்டு வந்து கத்தாவே பரிசுத்தமாக ஜீவிக்க உங்களுடைய பிரல உபதேசத்தில் நான் சோற்றம் கட்டளை கட்டள பிரமாணத்தின் ஜீவிக்க உதேசத்தின்படி நான் சோற்றம் கத்தாவே வருஷத்தையும் அன்பு நல்லதில் ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் சொன்னதான தேவன் Thank you.
அப்படி ரொம்ப ஹாலஜன் ஹாலஜன் லைட்டி திருப்பணும். ஸ்டாண்ட் மாட்டிட்டா மாஸ்க் போட்டு
ஆ ஓகே. One, two, three, go! Faster, faster, faster! Happy Friday! Thank you.
Thank you.